கலாம் கரெக்டா என்ன ஒரு ஆறே ஆறு நாள் மட்டும் தானே இருக்கு எதுக்குண்ணே வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே இருக்குல்ல ஏ எனக்கு பிடிச்ச வண்டிங்க என்ன சே நிக்குது என்கிட்ட இருக்குதுங்க வண்டி வீட்டில் இருக்கு ஏ ஏதோ ஒரு வண்டி வருதுங்க அது என்ன தானே என்ன ஒரு சைலன்சர் குட் சைலன்சரை வச்சு அதை டர்ன்னு நம்ம போறவங்க என்ன சவுண்டு கேட்குது என்ன சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குதா எப்போ நான் சூப்பராக சொல்கிறேன் இந்த வீடியோவில் வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டேக்கு ஆளாளுக்கு ஒரு பிளான் இருக்கு அண்ணனுக்கு ஒரு பிளான் இருக்கும் எனக்கு ஒரு பிளான் இருக்கும் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னண்ணே உண்மையாக ஒரு பிளானே கிடையாது அதில் வச்சு வீடியோ எடுக்காதரா அப்படின்னு சொல்கிறாரு ஏன் பார்த்தீங்கன்னா செல்லு வெளியில் கீழே விழுந்துருவாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாண்ணே எனக்கு இன்னும் கல்யாணம் இல்லையாண்ணே ஏ நமக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல என்ன ஒரு பிளான் இல்லை யாரும் இருந்தால் தான் நமக்கு வந்து பிளான் இப்போ ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டாஃப் ஒருத்தன் அதாவது டெலிவரி பாய் வந்து வல்லக்கோட்டை தான் ஏதோ போய் வரான் நம்ம யூனிஃபார்ம் பாருங்கள் ஏடிஆர் ரெஸ்டாரண்ட் ஆரஞ்சு அண்ட் பிளாக்கு ஓகே இந்த செம்ம செம்ம இப்போ இந்த மாதிரி ஆனால் தான் வந்து யாருன்னு தெரில ஏதோ ஒரு ரைடரு அது என்ன என்ன வண்டி டியூக்கு என்னண்ணே என்ன டியூக்கு 360ண்ணே உருண்டு போகிறாரு சவுண்ட்லேயே தெரியுது 250ஆ சூப்பர்ண்ணே என்ன நீ என்னண்ணே வண்டி வச்சுருக்க FZS ஓகே உனக்கு பிடி உனக்கு FZ தான் பிடிக்குமாண்ணே சூப்பர்ண்ணே யமஹா FZ ஓ அந்த யமகா கம்பெனிலேருந்து வர எல்லா பைக்கும் பிடிக்கும் அதனால தான் நான் வண்டியை பற்றி கேட்ட உடனே உடனே அவளை தெளிவான பதிலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆ சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே அழகு நகரா ஓகே பாருங்க ஓரளவு வந்து நல்லா தான் போயிட்டுருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிட்டிக்குள்ளே இருந்து நாங்கள் சிட்டிக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக்கில் இருந்தால் ஆனால் அந்த வீடியோ எடுக்க முடியல டிராஃபிக்கில் அவ்வளோ டிராஃபிக்கில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்குது கிராமம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இது சிட்டி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இதனால் ஆதவன் சிட்டியாக இருக்குது இந்த பக்கத்து வந்து ஆதவன் சிட்டி சைடு வந்துட்டாலுமே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டிராஃபிக்காக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் கேப்பு நல்லா இருக்குது என்ன மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டு குழிமா போகிறப்ப சரியான கேரியரு வெயிட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட லோடு இருந்தது அப்போதைக்கு மெதுவாக போயிட்டோம் இப்போதைக்கு வந்து கேரியர் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா ஐயோ யாரும் ஃபோன் பண்ணுறாங்கண்ணே உனக்கு சரி ஓகே இந்த ஃபோன் கால் இவர் அட்டன் பண்ணி பேசிடுவார் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் இப்போ இவ்வளோ நேரம் வந்து பேக் கேமராவில் ஓடிட்டு இருந்துச்சு ஏன்னா பேக் கேமரா வீடியோ பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சாலும் அடிச்சிருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வெறும் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் ரோடு மட்டும் தான் தெரிஞ்சிட்ருக்கோம் மெயினான சப்ஜெக்டான நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் சரி ஓகேவா சரி இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் கண்டினியூ பண்ணலாம் இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஊர் நான் வந்துட்டோம் துடியலூரா ஆ துடியலூரா துடியலூர் வர போகிறோமா ஓகே இப்போ நாங்கள் துடியலூர் வெள்ளக்கிணறு ஒரு கிலோமீட்டருக்கு இருந்து துடியலூர் இருந்து 3 கிலோமீட்டர் துடியலூருக்கு இருந்த போட்டு பார்த்தீங்கன்னா என்னது லெஃப்ட் எடுக்கணும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நல்லாயிருக்கு இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா கிடச்சிருக்கு நல்ல ஃபோன் கிடச்சிருக்கு இன்றைக்கி என்ன மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் காலர் மைக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காலர் மைக் வந்து இதுக்கு முன்னாடி 2 டைமாக நான் வீடியோ போட்டப்ப எடுத்துகிட்டு வரல ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஏன்னா இந்த காலர் மைக் வாங்கிட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போ தான் 2-3 வீடியோக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து பேக்ரவுண்ட் ஆடியோக்கு மட்டும்தான் இது என்னன்னு தெரில ஓகே ரோட்டில் நிறையா பேர் வராங்க நான் வந்து என்னென்னா பேக் கேமராவில் போட்டு நல்ல ரோட்டில் வந்து ஒரு அட்ராக்டிவான ஆளுங்களோ இல்லை அது பேசக்கூடிய கண்டென்ட் கிடைக்கக்கூடிய ஆளுங்களோ வரப்போ வந்து பேக் கேமராவில் போட்டு எடுக்கிறப்ப வர மாட்டேங்கிறாங்க ஃப்ரண்ட் கேமராவில் போட்டு எடுக்கும்போது அந்த மாதிரி வராங்க ஃப்ரண்ட் கேமராவில் இப்படி மாற்றி வரதுனால வந்து வீடியோட கண்டினியூட்டி மிஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தாலும் இருக்கும் சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம் தென் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் துடியலூர் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துடியலூர் கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா தான் சிட்டி தான் சரி ஓகே இன்றைக்கி டேட் என்னண்ணே ஏதோ இன்றைக்கி டேட் என்னன்னு கேட்டால் யாருக்கிட்ட இருந்தேன் இன்றைக்கி டேட் வந்து 8, 9, 10, 11, 12, 13, 14 இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது எதுக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்டாக ஏன்னா என்ன ஒரு 6 நாள் மட்டும் தானே இருக்குது எதுக்குண்ணே ஏண்ணே இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது எதுக்குன்னு சொல்லுங்கள் கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே இருக்குல்ல அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஓகே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விதமான தனித்தனி பிளான்ஸ் இருக்குது வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு பிளான் இருக்கும் எனக்கு ஒரு பிளான் இருக்கும் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னண்ணே உண்மையாக ஒரு பிளானே கிடையாதா ஓகே அண்ணா வந்து இப்போ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலாண்ணே எதுக்கு சாவரடா இன்னும் கல்யாணம் இல்லையாண்ணே ஏ இங்கே பாருங்க என்ன வண்டி இது பார்த்தீங்கன்னா என்னண்ணே FZ அண்ணே இதுண்ணே சிக்ஸர்ண்ணே இது ஜிக்ஸர்ண்ணே இது சரி ஜிக்ஸர் 2 எந்த வண்டி சொன்னாலும் அதோட கூட வர அந்த நம்பரையும் நோட் பண்ணி அந்தளவுக்கு அக்யூரேட்டாக சொல்கிறாரு கரெக்டாக சரி ஓகே நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச வண்டி என்எஸ் அதுங்கிறதுனால என்எஸில் இருக்க நமக்கு என்ன ஒரு என்ன ஸ்பெஷலான பாயிண்ட்ஸு அதில் இருக்க கலர்ஸு அதை மட்டும் தான் நமக்கு வந்து பெருமைப்படுத்தி சொல்ல தெரியும் ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியை சொன்னாலும் டக்கு டக்குன்னு அதோட மாடலையும் சொல்கிறாரு என்ன பிக்கப்பில் இருக்குன்னு சொல்கிறாரு சரி ஓகே பக்கத்தில் ரெண்டு மூணு காரு சரி துடியலூர் வந்து இல்லை துடியலூர் வரல துடியலூர் வரதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது
நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நினைச்ச மாதிரி வீடியோ எடுக்கிறேன். நினைச்ச மாதிரி மீன்ஸ் கார்லேயும் போயிட்டு இருக்கோம், மோட்டோ விளாகிங் பண்ண முடியாட்டி கூட கார் விளாகிங் பண்ணுறோம்ல, அதே ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. மெயின் ரோடு வந்தாச்சு, அண்ணன் விட்டு திருப்பு திருப்புன்னு திருப்பி எடுக்கிறாரு. ஏன்னா இப்போ எப்படி இவர் வந்து இப்போ நேராக ரோடு போகுதுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ரோடு கட்டாதுன்னு வச்சிங்களேன், இங்கேருந்து ரோடு கட்டாகிறதுக்குள்ளே பின்னாடி பார்த்துக்கிறாரு, காருக்கு எது ஏதாச்சும் வரதான்னு பார்க்குறாரு. அப்படியே இங்கேயே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி தள்ளிடுறாரு. இங்கே பாருங்களேன் இந்த ரோட்லலாம் பாருங்க, அங்கேயே பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு உடனே வளைக்க ஆரம்பிச்சிடறாரு. ஓகே, என்ன துடியலூர் வந்துட்டோமா? துடியலூர் இன்னும் வரல. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வேலண்டைன்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டேக்கு ஆளாளுக்கு ஒரு பிளான் இருக்குங்க. நமக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயும் போல் என்ன ஒரு பிளான் இல்லை, யாரும் இருந்தால் தான் நமக்கு வந்து பிளானு, இல்லைனாலும் பிளான் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இது கெஸ்ட் என்னது வச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கெஸ்ட்டு வந்து ஃபுட் ரிவ்யூ கேட்குற மாதிரி, அவங்களோட வேலண்டைன்ஸ் டே எப்படி இருக்குது, எங்கே செலிப்ரேட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி நாள் உங்களுக்கு போச்சுன்னு கேட்கலான்னு ஒரு ஐடியா முடிஞ்சால் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம், நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி உங்களோட வேலண்டைனுக்கு யாருக்காச்சும் கிஃப்ட்ஸோ இல்லை வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இல்லை அது வந்து டிஃப்ரெண்ட்டான இல்லை கஸ்டமைஸ் பண்ண எந்த ஒரு கிஃப்ட்ஸ் சரி ஓகே ஓகே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்ஸ் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு பேஜ் இருக்குங்க, அதாவது சந்தியாஸ் கலெக்ஷன் ஒரு பேஜ் இருக்குது. அங்கே இந்த வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிட்டத்தட்ட 500க்கும் கம்மியாக 500க்கு மேலேயே நல்ல நல்ல கிஃப்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து இப்போ லிங்க் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்கள் வேலண்டைனுக்கு வந்து கிஃப்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணி ப்ரொப்போஸ் ஃபஸ்ட்டு பண்ண போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கண்டினியூ லவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் சரி, கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த பேஜில் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. சரி ஓகே, கண்டினியூ பண்ணலாம். துடியலூருக்குன்னா போகல, துடியலூர் போகணும். அதுக்கப்புறம் துடியலூருக்கு அப்புறம் எந்த ஊர்னா வெள்ளக்கிணறா, வெள்ளக்கிணறுங்களா, இல்லை அதுக்கப்புறம் எங்கே துடியலூருக்கு அப்புறம் நேரம் நம்ம போயிடுவோமா? நரசிம்ம நாயக்கமலையா, பெரிய நாயக்கமலையா, அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டி பிரிவு. ஓகே வந்துடுவோம். சரி ஓகே, அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, செத்த நேரம் இல்லை, லாரி ஒரு லாரி ஒன்று ஆப்போசிட்டில் வருது, இது என்னன்னு பார்க்கலாம். அப்படியே ஃப்ரண்ட் கேமரா, ஏ சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, அப்படியே பேக் கேமரா அப்படியே பார்த்துக்க முடியுதுங்க. ஐயோ ஐயோ, ஜாலி ஜாலி ஜாலிங்க ஜாலிங்க, ஆடாடா சூப்பர்ண்ணே, ஏன்னா சூப்பர்ண்ணே இந்த எனக்கு போயிடும். நான் போவோம் செல்ல, ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு உருப்படியான விஷயம் எனக்கு என்னென்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த டைமில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கேமராலையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அங்க லாரி வேற, மக்கள் வேறு வராங்க, கார் வேறு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் என்னது ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வராமல் 9 மணிக்கெலாம் வர சொல்லிட்டாங்க. 9 மணிக்கெலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் 10:30 அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். 10:30 அங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ இவ்வளோ நேரம், இப்போ கிளம்புறப்ப என்ன, இப்போ கிளம்புறப்ப நான் கிட்டத்தட்ட மணி அங்கே 3:30 இருக்கும், 3:30 இப்போ கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. இப்போ 4 மணி ஆயிடுச்சு, இன்னமும் நாங்கள் துடியலூர் கூட போகல. கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 4:30 நினைக்கிறோம். இந்த ஒரு 4:30 எங்கே பாருங்கள் கியான் விக்ரமோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு குரு விக்ரம் அவரோட படம் பார்த்தீங்கன்னா மகான் படம், மகான் படத்தோட பெரிய போஸ்டர் வச்சுருக்காங்க இங்கே, நல்லாயிருக்கு பார்க்க. அதை பார்த்தீங்கன்னா மகான் படத்தில் ஒரு சில கலர்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பச்சை மஞ்சள் சவுப்பு அப்படின்ட்டு. அந்த பச்சை மஞ்சள் சவுப்பு என்ன சொல்லுதோ இல்லையே, எனக்கு ஒரு வேறு விதமான திங்கிங்கை கொடுக்குது. பாருங்கள் அமேசான் ப்ரைம் வீடியோ, நல்ல போஸ்டர் நல்லாயிருக்கு பார்க்க, பெருசாக கட் அவுட் வச்சுருக்காங்க. ஆஹா, டிராஃபிக் ஆயிடுச்சு அடக்கு. இங்கே பாருங்கள், இது இது வந்து அநியாயம், இது வந்து அநியாயம். அவங்க டூ வீலருக்காரங்க நிற்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இருக்கிற இடம் இவ்வளோ தான், இதில் இவங்களும் போய் முன்னாடி நிற்கிறாங்க. இங்கே சைட்லேயும் ஒரு தாத்தா நிற்கிறாரு. இங்கே பாருங்கள், இப்படி ஏறினா எப்படி பாருங்கள். ஓகே, மகானை பார்க்கலாம், தண்டவாளமா தாத்தாவுக்கு பாருங்கள் என்ன ஸ்பீடு தூக்குறாரு. நான் நினைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வண்டி வரும்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு வண்டி வந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா வீடியோ பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிப்பாட்டி போட்டாங்க, ஏன்னா ட்ரெயின் வருதானே, ட்ரெயின் வரலன்னா எதுக்கு நிப்பாட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, டிராஃபிக் பிடிச்சா அண்ணன் வந்து பார்த்து அங்கே பாருங்க பார்க்குறாரு, சிரிச்சுக்கிட்டே போகிறாரு அவரு கூட. ஏன்னா நான் இந்த ஃபோனு தானே வாங்க போகிறேன், நல்லா இருக்கு நானா கேமரா குவாலிட்டி என்ன சார், இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகலைங்க வீடியோ. ஐயோ ஐயோ ஐயோ, ப்ரோமோ வீடியோ எடுக்கிற நேரத்தில் நான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரமாக ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. பின்னாடி யார் இவங்க, ஓகே யாராக இருந்தேண்ணா, இதெல்லாம் பண்ணுறப்ப வேணுங்கிறதுனே பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் அதான் உண்மை, வேணுங்கிறதுனே பண்ணுறேன். ஓகேங்க, மெயினான சிட்டிக்குள்ளே வந்தாச்சு, இப்போ வந்து பேக் சைட் கேமரா ஆன் பண்ணி. ஓகே, மெயினான சிட்டி வந்தாச்சு பார்த்திங்க, சிட்டி சைடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. சிட்டி சைட்னா என்னென்னா வீடியோ எடுக்கிறது நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்குறப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜு எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் வருவாங்க போவாங்க, ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும், ஒரு சில பைக் ஸ்டண்ட் பண்ணுறவங்களும் அடிக்கடி வந்துக்கிட்டு இருப்பாங்க பார்க்கலாம். அங்கே ஆமாண்ணே, இந்த வீட்டில் வருவாங்கண்ணே, நான் நிறைய டைம் பார்த்துருக்கேண்ணே, நீங்கள் பார்த்து இல்லையா, நிஜமால் தானே
அந்த மண்டையில் நான் மண்டையில் அந்த பச்சை கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டேன். ஆ ஃபேண்ட்டை நல்லா முக்கால் காலுக்கு போட்டுக்கிட்டேன். பேக் ஒன்று மாட்டிக்கிட்டேன். வேணுங்கிறது என்ன மாதிரியா? என்ன நான் நானா புள்ளண்ணே? நான் உங்கள் ஃபேண்டை இதுதானே? நானா மண்டையில் என்ன ஹெல்மெட் போட்டிருக்கேண்ணா? நீங்களும் தான் ஃபேண்ட் போட்டிருக்கீங்க. நானும் தான் முழுக்கால் போட்டிருக்கேன். சரி விடுங்க, நான் ஆங்கிள் கட் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கீங்க. இதில் இப்போ ஆடியோ வேறு எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தெரியல. அவுட் புட் பார்க்கும்போது தான் தெரியும். நான் வந்து ரூமுக்கு போய்ட்டு ஹெட்ஃபோன் போட்டு மாட்டி கேட்டுட்டு தான் அவுட் புட் சொல்ல முடியும். என்னண்ணே ஃபுட்டி தானே தம்பி? ஃபுட்டியாண்ணே, நீங்கள் எல்லா பக்கத்தும் சாப்பிடுவானே. உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா இதுண்ணே? சாப்பாட்லையே ரொம்ப பிடிச்ச இடம்னா கையந்தி பவன். கையந்தி பவன்? ஏ அப்படியே பாயிண்ட் அடிக்கிறியாண்ணே கையந்தி. சரி ஓகேண்ணே, என்ன டிஷ் பிடிச்சதுண்ணா? ஆ இல்லைண்ணே டி எல். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஃபுட்டு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சாப்பிட்ணும் தோணும், ஆனால் அவங்க சாப்பிட்ருக்கக்கூடாது, அது நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை வரணும், அந்த மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபுட்டுங்கிறீங்க என்னது? கார்லிக் தோசை. கார்லிக் பூண்டு தோசையா? ஆ அது வந்து இங்கே கரெக்டான டேஸ்ட்டில் யாரும் பண்ணுறதில்ல, ஒரே ஒரு கையேந்தி போடணும் மட்டும்தான் அது கிடைக்கும். அது எங்கே? ஆ இது துடியலூர். மெயினான ஏரியாவே இதுதாங்க துடியலூர். அப்பா துடியலூர் வந்தாச்சுங்க ஒரு வழியாக. துடியலூரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கும்பலாக தான் இருக்குது. ஏண்ணே இந்த காமெடி உனக்கு பிடிக்கலையாண்ணே? கும்பலாக தான் இருக்குங்க. இருக்குது கவர் ஆகணும் எல்லாமே. எனக்கு அதுதான் ஒரு பெரிய மேட்ரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து இருக்க ஒரு சில வீடியோ வந்து இந்த பக்கத்து கவர் பண்ண முடியல, அந்த பக்கத்து பார்க்குற. ஆ பார்த்துங்க பார்த்துங்க, இதான் வந்து துடியலூர் மெயினான ஏரியா. நம்ம வந்துட்டோம், ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த பக்கத்து ஹெவி டிராஃபிக்கு, இந்த பக்கம் ஃபுல் டிராஃபிக்கு. நம்ம வந்து இந்த வீட்டு சலனு போட்டு போகிறோம். ஒரே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி தான். ஏன்னா வந்து வீடியோ வந்து ஓரளவு நான் நினச்ச மாதிரியே வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளாரிட்டியும் நல்லாயிருக்கு, காலர் மணிக்கும் இருக்குது, டைமும் இருக்குது, நேரமும் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா? அது எல்லாமே ஒரே காரணம், இப்போ எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அந்த ஒரே ஒரு விஷயம் ஓகேங்களா? அனைத்து மகளிர் காவல் நிலையம், உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், அதை பார்க்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்காகவும். அதுதான் மெயினான விஷயமே. ஏன்னா நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானே? ஆ எதுக்காக? அதை தான் நான் எதிர்பார்த்தேன். சரி ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் கான்செப்ட் விட்டுலாம், கண்டினியூ பண்ணலாம். துடியலூர் ரோட்டை, துடியலூர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் வெளியில் வியூ பாயிண்ட் நல்லா தெரியுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே. ஏ எனக்கு பிடிச்ச வண்டிங்க என்ன சார் நிற்குது? என்ட்டே இருக்குதுங்க வண்டி, வீட்டில் இருங்க. நான் கண்டிப்பாக நான் மோட்டோ வளங்கி மட்டுமே என்னோடய வண்டியும் ஃபுல்லாக காட்டுவேன். ஃபியூச்சரில் வந்து ஃபியூச்சருங்கிறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்து பார்க்கலாம், வண்டி அப்டேட் பண்ணலாம். என்எஸ்ஸு, பெடிகிரே, ட்ரெஸ் ஷாப்பு, என்ன என்னவோ இங்கே பாருங்க. ஏ ஏதோ ஒரு வண்டி வருதுங்க. அது என்எஸ் தானே? நல்ல ஒரு சைலன்சர், குட் சைலன்சரை வச்சு அதை டர்னு தான் நம்மளுக்கு போகிறவங்க. ஜூம் பண்ண முடியாதுங்க. சாரிங்க, ஜூம் பண்ணி பார்த்தா ஜூம் ஆகும். என்ன சவுண்டு கேட்குது? என்ன சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குதா? இன்னும் எவ்வளோ வேகமாக பக்கத்தில் மேபி வந்து அந்த வண்டி ஏதாச்சும் டிராஃபிக்கில் நின்னோம், இல்லாட்டி பக்கத்தில் போக முடிஞ்சாலும் அந்த வண்டியை இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்ட முடிஞ்சாலும் காட்டுறேன். இல்லை வேலை நான் நான் போல. இப்போ திடீர்னு வீடியோ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தேன், வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லை? இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே ரெக்கார்ட் ஆகாமல் பேசிக்கிட்டே நான் பாட்டுக்கு போகிறேன். நான் ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது, 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓகேங்க, ஃப்ரீயான ஏரியா வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு கும்பலும் இல்லை, ஆட்களும் வந்து கம்மியான அளவில் இருக்காங்க. போகலாம் வாரத்தவண்டியும். இப்போ கொஞ்சம் வேகம் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அண்ணனோட ஸ்பீடு. ஏன்னா வந்து இங்கே ஆட்களோட நடமாட்டம் கம்மியாகவே இருக்கனால. இப்போ வந்து பேக் கேமராவில் போட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கேட்குது, நல்லா கேட்கணுங்கிறது என்னோடய ஆசை. அப்படியே ஆடியோ வந்து நான், இது என்ன இடம், என்னென்ன இடம் இது? டெக்ஸ்மோ இண்டஸ்ட்ரியோ சினிமோ? சரி ஓகே, இவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இது என்ன இடம்னு தெரில. இதை போட்டு ஆளுங்க ஆனால் கண்டினியூவாக ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸா இல்லை என்ன, டெக்ஸ்டைல் மில்லா என்னன்னு தெரில. நிறைய பேர் ஒரே காப்பி கலர் அண்ட் ப்ளூ கலர் ஒரே மாதிரி சேம் அண்ட் சம் யூனிஃபார்ம் போட்டுட்டு வராங்க. நம்ம யூனிஃபார்ம் பாருங்கள், ஏடிஆர் தரேன் என்னது ஆரஞ்சு அண்ட் பிளாக்கு. ஓ இது வந்து காலேஜ் ஏரியான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா காலேஜ் ஏரியா என்னது? இண்டஸ்ட்ரியல்ஸ்னா என்னது? இண்டஸ்ட்ரியல்னா தொழிற்சாலைகள். தொழிற்சாலைகள்
கரெக்டாக சொல்லிட்டாரு. ஏன்னா உனக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? நான் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷு, மலையாளம். அண்ணன் எனக்கு நாலு லாங்குவேஜ் தெரியுமாங்க. அஜயோ இவரால் தான் இப்போ டரிச்சானது. போகலாம், இங்கே எங்கே எந்த டரிச்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை. அண்ணன் வந்து பிரேக் கரெக்டாக இருக்க வேண்டிய ஓட்டிகிட்ருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலுமே டக்கு டக்குன்னு பிரேக் அடித்து நிப்பாட்டிடுறாரு. எப்படி நான் சூப்பராக சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில். ஐயோ இந்த இடத்துல வச்சு வீடியோ எடுக்காதரா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பார்த்தீங்கன்னா செல்லு வெளியில் கீழே விழுந்துருமா, அப்போ இல்லாட்டி யாராச்சும் போகும்போது ஏ ஹார்ஸ் ரைடிங் ஹார்ஸ் ரைடிங் குதிரை. அவ்வளோதான் நெல்லை முத்து விழா ஸ்வீட்ஸ். ஏன்னா ஸ்வீட்டில் உனக்கு எந்த ஸ்வீட்னா பிடிக்கும் அதை கேட்க மறந்துட்டேன். நம்ம மெயின் நம்ம எவ்வளோ பெரிய ஸ்வீட் பிரியான் சொல்லேன். எந்த ஸ்வீட்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பால்கோவாவா? மால்கோவாவா? பால்கோவாவா? மில்கில் செஞ்ச எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் ஓகே. லட்டு, அல்வா? ஏதோ நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன்னா நான் ரெஸ்டாரண்ட் வந்து மூணு மாதமாவது நமக்கு இந்த ஃபீல்டு கிடையாது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி நம்ம ஜாலியாக இருக்குதா அதுக்காக அப்படியே போகிற வழியில் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஏ ஜிஹெச்டி அதாவது ஜிகடி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் போகுது. இந்த பஸ்ஸு இந்த ஸ்கூல் பஸ் எப்படி தெரியும்னா நம்ம ரெஸ்டாரண்ட் சைடு அடிக்கடி இந்த பஸ்ஸு மார்னிங் ஈவினிங் கிளாஸ் ஆகும். ஏ அங்கே அங்கே பிறகு என்ன ஷோரூம் அது தெரியாதா? விடுங்க. சரி ஓகே. ஏன்னா வேறு எந்த ஸ்வீட் வகைனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? பாலில் செஞ்ச எந்த ஒரு ஸ்வீட் வகையாக இருந்தாலும் பிடிக்கும். ஓகே போயிட்டு தான் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா மெயினான ஏரியாவுக்கு வந்துட்டோம். அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவுக்குள்ள பக்கத்தில் வந்துட்டோம். அந்த நம்ம எப்பயுமே வர பஸ் ஸ்டாண்டு, ஃபோன் கடை. நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரப்போ ஃபஸ்ட்டு டைம் இங்கே தான் வந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஃபஸ்ட் டைம் வரப்போ இந்த இடத்துல தான் வந்து இறங்கணும். இந்த வீரபாண்டி பிரிவுங்கிற இந்த ஸ்டாப்பில் தான் இறங்கணும். அதாவது தான் இப்போ வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த இதோ வீரபாண்டி பிரிவு மங்களாதிரி தான். ஓகே இந்த வீரபாண்டி பிரிவு இந்த ஸ்டாப்பில் ஃபஸ்ட்டு டைம் வந்து இறங்குறப்போ கன்ஃபியூஸ் எதிராக இந்த இடம். அண்ணே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இறங்கின இடமே பாருங்கள் இருக்கும். எப்பயுமே எவி கும்பலில் சொல்ல முடியாது. கொஞ்சம் லைட்டான டிராஃபிக்கான ஏரியா தான் இது. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் மொபைல் கடை இங்கே தான் வந்து நம்மளோட மொபைல் ஆக்சசரிஸ் அது மட்டும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்புங்க. இது வந்து ஜெயமங்கலம் ஹால். இது தேட்டருங்க இல்லை லக்ஷ்மி தேட்டரு. இது என்ன தேட்டர்? எந்த தேட்டர்னா லக்ஷ்மி தேட்டர் தானே. லக்ஷ்மி தேட்டரு சைடில் வாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சில டெலிவரிக்கு இந்த பக்கிட்டு இருந்தால். இதோ இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்டில் ஒரு சில இடத்துக்கு ஒரு சில டெலிவரி இங்கே இந்த போட்டு போவோம். இப்போ என்னென்னா வீடியோட ஃபைனல் எண்டு கார்டுக்கு வந்துட்டாங்க. எண்டு கார்டு மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளம், அதாவது இந்த பள்ளம் இறங்கி அடுத்த ஒரு மேடு ஏறி ஒரு யூட்டன் போட்டால் நம்ம ஏ டு ஏ ரெஸ்டாரண்ட்டு வந்துடும். நம்ம வந்து ரீச் ஆயிரும் அங்கே. ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன நமக்கு ரெஸ்ட் டைம் தான். இந்த உள்ளே இருக்க இந்த ஒரு நம்ம கொண்டு போன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே கொண்டு போயிட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் டைம் ஆயிரும். ரெஸ்ட் டைமுக்கும் மேலே நம்ம வீட்டில் வந்துகிட்டு இருக்கு, அது போயிடுச்சு. ஓகேங்களா? ரெஸ்ட் டைமுக்கும் மேலே நம்ம இப்போ நம்மளோட ரெஸ்ட் டைமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்த்தா நம்ம போயிட்டு ஒர்க்கிங் டைமே இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு ரெஸ்ட் டைம் ஏற்றோம். இதுதாங்க வந்தாச்சா? ஓகே. பக்கத்தில் ஒரு புதுசாக வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க மகிழ் ஃபுட் கேஸ்டல்னு. நம்ம அங்கே நம்ம வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டாஃப் ஒருத்தன் அதாவது டெலிவரி பாய் வந்து வல்லக்கோட்டை தான் ஏதோ போய் வரான் பார்த்துக்கோங்க. யாரோ கெஸ்ட்டு வேறு ரெண்டு மூணு பேர் விளங்கிறாங்க. அது இந்த யூட்டன் தாங்க. இந்த யூடியூன் எடுத்து போனோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் நினச்ச மாதிரியே ஜாலியாக இருந்துச்சு ஓரளவு வீடியோ. ஏன்னா இந்த வீடியோவில் உங்களை பார்த்தது சந்தோஷம், உங்கள் கூட ட்ரைவ் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களுக்கு எப்படி எப்படி ட்ரைவ் பண்ணது நீங்கள் தான், ஆனால் உங்களோட வந்தது எனக்கு ஜாலியாக இருந்தது. ஏன்னா எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்ததா? சரி ஓகேண்ணே. வீடியோ நீங்கள் போய்ட்டு நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். நம்ம அதுக்கப்புறம் இனிமேல் வர வீடியோஸு February 14th வீடியோ ஆகி பாருங்கள். நமக்கு பிடிச்ச பைக்கு போதா? நமக்கு பிடிச்ச பைக்கெலாம் என்ட்டு இந்த வண்டி இருக்குது, இருந்தாலும் பிடிக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு கிட்டத்தில் வந்துட்டோம். கிட்டத்தில் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த இதோ வந்தாச்சு. கெஸ்ட் வேறு நின்றுக்கிட்டு இருக்காங்க, கெஸ்ட் வேறு நின்றுருக்காங்க. ஓகே இந்த முன்னாடி போயிடலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் வேறு ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஓகே முன்னாடி ஜிகே மெட்டியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பை.